தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது ஊரக திறனாய்வு தேர்வு, அதாவது ட்ரஸ்ட் என்ற உதவித்தொகை தேர்வின் அறிவியல் பாடப்பகுதியின் வினாக்களின் விடைகள். இத்தேர்வு இன்று நடைபெற்றது, 16/12/2023. கேள்வி எண் 26. காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு டேஷ் சாய்வாக அமைந்துள்ளது. சரியான விடை சொல்லணும்னா 11.3 டிகிரி. எனவே விடை 10 டிகிரி முதல் 15 டிகிரி வரை. எனவே இரண்டாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 27வது. வில்லியம் கில்பர்ட் என்பவரால் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி டேஷ் என்று அழைக்கப்பட்டது. வெர்சோரியம் 4வது தெரிவு சரியான விடை. அடுத்து 28வது கேள்வி. குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மையானது டேஷ் வினாடிகளுக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். 10^13. இரண்டாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 29வது. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வெப்பாற்றல் காரணமாக பொருட்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றம், திரவம் வாயுவாக மாறுதல், படிதல் என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு திரவம் வாயுவாக மாறுதல் என்பது ஆவியாதல் என்பதனாகும். எனவே முதல் தெரிவே பொருந்தாத ஒன்றாக உள்ளது. மற்ற மூன்றும் வந்து பொருந்தக்கூடியது. திடப்பொருள் திரவமாகுதல் உருகுதல், வாயு திரவமாக மாறுதல் குளிர்தல், திரவம் திடப்பொருளாக மாறுதல் உறைதல். இவை மூன்றும் சரியாக உள்ளது. பொருந்தாத ஒன்று எது என்று பார்த்தால் 1வது தெரிவு சரியான விடை. திரவம் வாயுவாக மாறுதல், படிதல் என்பது பொருந்தாத ஒன்று. கேள்வி எண் 30. இந்திய ஆழ்நிலை விண்வெளி வலையகம், அது IDSN, அமைந்துள்ள இடம் வயலாலு. 3வது தெரிவு சரியான விடை. அடுத்து 31வது. ஒரு ஒலி 50 Hz அதிர்வெண் மற்றும் 500 m/s-1 வேகத்தை கொண்டுள்ளது ஒலியின் அலைநீளம். இதற்கான சமன்பாடு V=n λ. இங்கு அதிர்வெண் என்பது n, வேகம் என்பது v, ஒலியின் அலைநீளம் என்பது லாம்டா. எனவே மதிப்புகளை இச்சமன்பாட்டில் பிரதியிடலாம். வியின் மதிப்பு 500 = எண்ணின் மதிப்பு 50 × λ. இந்த 0 கேன்சல் ஆயிடுது. இது 10 × 50. எனவே சரியான விடை λ = 10 m. கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் 2வது தெரிவு சரியான விடை. அடுத்து 32வது. மழைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம் பரப்பு இழுவிசை. 3வது தெரிவு சரியான விடை. அடுத்து 33வது. ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை 5. இதற்கான சமன்பாடு n = 360° / a - 1. இங்கு a என்பது இரு ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணம். 360, இங்கு ஏயின் மதிப்பு 60 கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 60 - 1. இந்த 0 கேன்சல். இது 6 6 36. 6ல் 1 போனால் 5. எனவே மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை 5. எனவே சரியான தெரிவு 4வது தெரிவு சரியான விடை. அடுத்து 34வது. நீர் ஆவியாதலின் உள்ளுரை வெப்ப மதிப்பு. இங்கு கலோரியில் கொடுக்கப்பட்டுள்ளது, ஜூலியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே கலோரியில் உள்ளுரை வெப்பம் என்பது 540 கலோரி/கிராம். எனவே 4வது தெரிவு சரியான விடை. 35வது. பொருத்துக, உற்பத்தி வாயு என்பது CO+N2. அடுத்து நிலக்கரி வாயு என்பது H2+CH4+CO. நீர் வாயு என்பது CO+H2. உயிரி வாயு என்பது CH4+CO2, அதாவது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. எனவே இதன்படி சரியான தெரிவு 2வது தெரிவு சரியான ஒன்று. 36வது. கீழ்கண்டவற்றுள் செம்பழுப்பு நிற வாயு நைட்ரஜன் டை ஆக்சைடு. முதல் தெரிவு சரியான விடை. 37வது. துரு என்பதன் வேதி வாய்ப்பாடு Fe2O3.XH2O. 4வது தெரிவு சரியான விடை. அடுத்து 38வது. கூற்று காரண வகையான வினாக்கள். வினா, வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க மெக்னீசியம் பால்மம் உதவுகிறது. இது சரி. இதற்கான காரணம், மெக்னீசியாவின் பால்மம் வலிமை குறைந்த காரமான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை கொண்டுள்ளது. இதுவும் சரி. இந்த காரணம் கூற்றிற்கு விளக்கத்தை தருகிறது. எனவே
எனவே இதன்படி பார்த்தால் மூன்றாவது தெரிவு சரியான விடை. கூற்று சரிவு மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. மூன்றாவது தெரிவு சரியான விடை. கேள்வி எண் 39. விட்ரியோல் எண்ணெய் எனப்படுவது கந்தகமிலம். ஒன்றாவது தெரிவு சரியான விடை. 40வது கேள்வி. பின்ன காய்ச்சி வடித்தலில் 175 டிகிரி செல்சியஸ் முதல் 325 டிகிரி செல்சியஸில் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கும் உப பொருள் உயவு எண்ணெய். மூன்றாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 41வது. வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்கள் டேஷ் எனப்படும். ஐசோடோப்புகள். இரண்டாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 42வது. லைக்கன் என்பது டேஷ் மற்றும் டேஷ் உயிரிகள் ஒருங்கிணைந்த ஓர் அமைப்பாகும். பாசி மற்றும் பூஞ்சை. எனவே முதல் தெரிவு சரியான விடை. எண் 43. பிரியான்கள் தோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை ஏனெனில் அவை டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லை. மூன்றாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 44வது. பொறுத்துக கோனிஃபெரல்ஸ் என்பது கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள். சைக்கட்ரல்ஸ் என்பது நேரான கிளைகள் இல்லாத சிறிய தாவரங்கள். நீட்டெல்ஸ் என்பது சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள். டி ஜிங்கோயல்ஸ் என்பது விசிறி வடிவ இலைகளே உடைய தாவரங்கள். இதன்படி சரியான தெரிவு 4வது தெரிவு சரியானது. எண் 45. மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஏகோலை. மூன்றாவது தெரிவு சரியான விடை. 46வது. உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சை ட்ரைகோடெர்மா விரைல். இரண்டாவது தெரிவு சரியான விடை. 47வது. விண்வெளி பயணத்தின் போது மனித கழிவுகளை மக்கச் செய்ய பயன்படுவது குளோரெல்லா ஃபைரினைடோசா. ஒன்றாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 48வது. பொறுத்துக கன்ஜெக்டிவா என்பது கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கிறது. அடுத்து அக்வஸ் திரவம் என்பது லென்ஸுக்கும் விழிவின் படலத்துக்கும் ஊட்டமளிக்கிறது. கண் பாவை என்பது ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புகிறது. ஸ்க்ளரா என்பது கண்ணின் உள் பாகங்களை பாதுகாக்கிறது. எனவே இதன்படி பார்த்தால் சரியான தெரிவு 3வது தெரிவு சரியான விடை. 49. ஒரு குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளது என்பதை தீர்மானிக்கும் சரியான காரணிகளை தேர்ந்தெடுக்கவும். சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 150க்கும் குறைவாக இருத்தல், சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து 3 ஆண்டுகளில் 25% அதிகமாக குறையக்கூடிய நிலை, சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 80% அதிகமாக குறையக்கூடிய நிலை. எனவே இவை மூன்றுமே பொருந்தக்கூடியது. எனவே சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். 4வது தெரிவு சரியான விடை. அடுத்து 50வது. டேஷ் கண்ணின் பாவையை அகலமாக்குகின்றன. ரேடியல் தசைகள். 4வது தெரிவு சரியான விடை. நன்றி மாணவர்களே.